மஞ்சப்படி பாத்தீங்கன்னா மேலோட்டமா எல்லா காயிலும் பண்ற மாதிரி தூவி இருக்கு பாருங்க. இதுல எல்லாம் வந்து மிக்ஸ் பண்றேன். வளதுரங்காய் போடுறது முன்னாடி இங்கே வந்து ரெண்டு மூணு வாட்டி கலரி விடுறேன். ஏன் பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் கிட்டத்தட்ட 30% பாயில் ஆனதுக்கப்புறம் வளதுரங்காய் போட போகிறோம். ஏன் பார்த்தீங்கன்னா வளதுரங்காய் வந்து சீக்கிரமாக வேகக்கூடிய ஒரு வெஜிடபிள். இந்த பாக்கி இந்த வெஜிடபிள் எல்லாமே கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் நம்ம வளதுரங்காய் செப்பரேட்டாக கடைசியில் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% அது ஒரு 30% போல இது கொஞ்சம் வந்துருக்குது. இன்னும் ஒரு வாட்டி கூட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வளதுனக்காயை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு வளதுனக்காய் கொண்டு அப்படி வளதுனக்காய் போட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வளதுனக்காய் எப்படி நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா வந்து அவியலுங்கிறது வந்து ஆவியில் தான் நம்ம வேக வைக்கிறோம். தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறோம் கிடையாது. அந்தளவுக்கு டெம்பரை வந்து ஒத்த ஒத்தையாக தான் பண்ண போகிறோம். அப்படி நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணுற தேவையில்லைன்னா இது டேஸ்ட் நல்லா இருக்குது. இதுக்கு வந்து லைஃபும் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால தான் நம்ம அந்த ஸ்டைலில் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான 1 கிலோ உப்பு அப்ராக்சிமேட்டாக உப்பு போடுறேன். தேவைன்னா பார்த்து கூட போட்டுக்கிறேன். அதை அப்படியே தூவிக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு ஒரு 300 கிராம் அளவில் ஜீரகப்பொடி அப்படியே தூவிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாழை இறை எடுத்து இதை அப்படியே கவர் பண்ணுறேன். இதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆவி வந்து உள்ளே அப்படியே அடங்கி இருக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகும். அப்புறம் அந்த இலையோட மனமும் சேர்ந்துறப்ப டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இலையை வச்சு கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஆகுது. இப்போ இலையை எல்லாமே வந்து வெளியே எடுத்துட்டு திரும்ப மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். பார்த்துவங்க இந்த ஆவி அப்படி மேலே வர்றதை பார்த்துவங்க உங்களுக்கு தெரியுது. பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குறேன். இதை மறுபடியும் மாட்டி இலையை போட்டு கவர் பண்ண இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் 5 நிமிஷம் ஆகுது. இன்னும் ஒரு வாட்டி கூட இலைய ஒளி எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். பார்த்தவங்க இப்போ நல்ல எல்லா சைட்லையுமே நல்ல ஆவி வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான கிட்டத்தட்ட 2 லிட்டர் அளவில் கட்டி தயிர் சேர்க்குறோம். தயிர் சேர்க்குற பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான அந்த கொஞ்சம் புளிப்பு தன்மையும் கிடைக்கும். கலர் மாறாது. சிலவங்க புளி தண்ணி சேர்ப்பாங்க. புளி தண்ணி கூட தப்பு இல்லை. ஆனால் கலர் சேர்ந்தாங்க. அதனால நம்ம வந்து தயிர் சேர்க்குறோம்.
சேர் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு அடி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாங்க. அப்படியுமா இதில் வச்சு நல்லா கவர் பண்ணி விடுறோம். இப்போ வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70% மேலே குக் ஆகிடுது. இந்த மாதிரி இன்னும் இலையை ஒரு வாட்டி கூட வெளியே எடுத்துட்டு இன்னும் மிக்ஸ் பண்ண போகிறோம். எல்லாம் பெர்ஃபெக்ட் ஒரு கூட மிக்ஸ் பண்ணிவிடுறேன். பார்த்தோம் எப்பவுமே நம்ம வந்து கட்டுறது இந்த மாதிரி காசில் தான் போடணும். அப்புறம் அந்த வெஜிடபிள் எல்லாமே குழஞ்சி போடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் போட போகிறோம். தேங்காய் நம்ம இங்கே ரெடியாக வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 200 தேங்காய் நம்ம 100 கிலோ அளவில் வச்சுருக்கோம். இந்த அவியலுக்கு இதில் எல்லாமே நம்ம போட போகிறது இல்லை. நான் சொன்ன மாதிரி கல்யாணம் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் வேறு ரெசிபிஸ் கூட பண்ணுறோம். இதுக்கு தேவையான அளவு கிட்டத்தட்ட ஒரு 100 தேங்காய் அளவில் இதில் இப்போ நம்ம திரும்பி வச்சுருக்கிறோம் போட போகிறோம். தேங்காய் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுறது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் தாண்டி தாவி இப்போ வர தொடங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது. இப்போ தேங்காய் வந்து வெஜிடபிளுக்கு உள்ள கலந்து வரக்கூடிய அளவில் இல்லை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்காய் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கிறேன். அழகாக இருந்த டெம்பர் ஆகிருக்கு பாருங்கள். இன்னும் ஃபைனலாக ஒரு வாட்டி கூட மிக்ஸ் பண்ணி அது உப்பு டேஸ்ட்டில் பார்த்து வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவியலோட டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். சுடச்சனம் உண்மையில ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. உப்பு காரம் பார்த்தீங்கன்னா சொன்ன போகிற பச்சை மிளகாய் காரம் தான். தேங்காய் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கிறோம். எல்லாத்தோட மனமும் ரொம்ப சூப்பராக இருக்கு. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வேண்டி டேஸ்ட்டுக்கு மனத்துக்கு வேண்டி கொஞ்சம் கறி லீவ்ஸும் அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னும் 1 லிட்டர் எண்ணெயும் கூட நான் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். கச்சைக்கு தான் போட்டு பார்த்துக்கோங்க. இந்த மனம் அப்படியே இறங்கும். அப்படியே இன்னும் 1 லிட்டர் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மனத்தையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். அப்படியே அடுப்பு ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த அவியல் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அடுப்பு வந்து அப்படியே அணைச்சிருக்கிறோம். இல்லாட்ட வந்து அடி பிடிக்கும். நான் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஏதாச்சும் ஆர்டர் இருந்தால் கூட சொல்லுங்கள். நான் ஃபுல் அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த நல்ல ரெசிபியோட மீட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.